அஸ்லாமு அலைக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து லீஃப் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பேசிக்கான லீஃபோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு குட்டி காம்போரா மாதிரி ஒரு பேசிக்கான லீஃபு. அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டார்க்காக வரக்கூடிய லீஃப் பேட்டர்ன் இது. ஸோ இது வந்து எப்படி போடுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லீஃப் வந்து வரைஞ்சிடணும், வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கலர் பண்ணணும். ஸோ இது ரெண்டு லீஃப் அப்படின்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் தெரியறதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு சைடுமே நம்ம ஃபில் பண்ணிப்பா. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃப் பேட்டர்ன் நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான லுக் இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது சிங்கிளாக அப்படியே எடுக்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இப்படி போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா மேலே கீழே இந்த ரெண்டு இடத்துல மட்டும், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் பண்ணியிருக்கோம். அப் அண்ட் டவுன் வந்து தின் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். ஸோ லீஃப்லேயே வந்து நிறைய பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஓரளவுக்கு போட்டிருக்கேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணி போடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீகாக் ஃபெதர் பேட்டர்ன் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு குட்டி லீஃபு, லைக் ஒரு குட்டி மூணு லீஃப் உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய லீஃப் இருக்கிற மாதிரி அண்ட் உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பெரிய லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து குட்டி குட்டி லீஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மற்ற இடத்தெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துடலாம். அண்ட் லீஃப் வரையும் போது நீங்கள் மேலே கோணை வந்து மேலே தூக்கக்கூடாது. ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள், இந்த பேட்டர்னும் வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். இதுவும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் லீஃப், ரெண்டு லீஃப் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கர்வ்டு ஃபில்லிங்கோடு கொடுக்க போகிறோம். ஸோ கர்வ் மாதிரி லீஃப் கொடுத்துட்டு இப்போது இதில் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். ரெண்டு நார்மல் லீஃப் போட்டுட்டு மேலே வந்து கர்வ்டாக வந்து நம்ம போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா லீஃப் பேட்டர்ன்லேயே வந்து மெல்லிஸாக போடக்கூடிய லீஃப் பேட்டர்ன். ஸோ இது அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் ஃபில்லிங்லாம் கொடுக்க போகிறது இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஸோ சைடு மட்டும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதை மெல்லிஸாகவே முடிச்சிடலாம் ஃபுல்லாகவே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்வ் டிசைன்ஸ் இருக்கா மாதிரி ஒரு பீகாக் டிசைனு ஃபெதர் டிசைன். ஸோ இதை வந்து மேலே வந்து டார்க் பண்ணுறோம் டிஃப்ரென்சியேஷன் தெரியறதுக்காக. நம்ம வந்து உள்ளே லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து ஒரு நார்மல் லீஃப் பேட்டர்ன் தான். ஸோ நார்மலாக மூணு லீஃப் சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது. அண்ட் இது வந்து ஒரு ஃபெதர் பேட்டர்ன், ஒரு நார்மல் ஃபெதர். இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு ஃப்ளார் போட்டுட்டு ஃப்ளார்லேருந்து கர்வ்டாக இந்த மாதிரி ஃபெதர் வந்து ரெண்டு சைடு அப் அண்ட் டவுன் வரா மாதிரிலாம் நீங்கள் டிசைன்ஸ் டெவலப் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் டிசைன்ஸ் போடும்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது எடுத்துருந்தேன்னா நான் அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் அதிகமாக எடுத்துருக்கோம், ஏன்னா இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீவ்ஸ்லேயே வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போடலாம், ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு லீஃப் பேட்டர்ன் தான். லீஃப்ன்றது ஒரு சின்ன ஒரு இது தான், பட் அதை நம்ம எவ்வளோ டிசைனாக போடலாம், எவ்வளோ வெரைட்டியான டிசைன்ஸில் நம்ம அதை வந்து போடலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போடலாம். அண்ட் இது ஓப்பன் ஹேண்ட் மாதிரி வரும் லீஃப் ரெண்டு பக்கமும். ஸோ இதையும் வந்து டபுள் மாதிரி ஓப்பன் ஹேண்டட் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பீகாக் ஃபெதர் வந்து வேறு மாதிரி
ஒரு ரியல் இது மாதிரி வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த டாப் லேயர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். உள்ளே ஜஸ்ட்டு ஃபில்லிங்காக ஒரு ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு இதை முடிச்சிடலாம் அவ்வளோதான். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் ரோஸ் ஃப்ளார். ஒரு ரோஸ்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து ட்ராயிங் பண்ணும்போது இப்படி தான் வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோஸ் ஃப்ளாரோடைய லீஃப் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபெதர் ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு லைன்ஸ் பொறுமையாக இழுக்கணும், இல்லைனா வந்து அந்த இடம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து அப்படியே ரொம்ப டார்க்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லைன்ஸ் வந்து போடும்போது மெதுவாக போடுங்க. அண்ட் இது மேலே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன கர்வ் மாதிரி இழுத்து இழுத்து விடுறோம், ஒரு லீஃப் கர்வ் மாதிரி இழுத்து இழுத்து விடுறோம், அவ்வளோதான். ஒரு லைன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து இதுவுமே வந்து லீஃப் தான், நார்மலாக எல்லாமே ஒரு லீஃப் பேட்டர்ன் தான். இது 3 லேயர் வர மாதிரி, பட் இதில் வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம், கொஞ்சம் டார்க் பண்ணி ஃபில் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். இந்த ஸ்டெம் வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் எம்டியாக விட்டுடலாம், மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ எஸ், நல்லா தான் வருது. மோஸ்ட்லி லீவ் ஸ்டெம் வந்து டபுளாக போட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நான் போடுறது வந்து ஒரு லீஃப் மாதிரியான ஒரு பேட்டர்ன், முதல்ல மெலிசாக நமக்கு ஒரு லைனுக்காக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த லீஃபை ஃபில் பண்ணுற மாதிரி லீவ்ஸ் உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கு ஃபில்லிங் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி பக்கத்துலேயும் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன், இதுவும் கொடுத்தா ஒரு மாதிரி இருக்கும் வீடியோவில் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் அதை டார்க் பண்ணி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்க லீஃப்க்கும் இதுக்குமே வித்தியாசம் தெரியும். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரோஸ் பேட்டர்ன்லாம் போட்டு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, 2-3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். அண்ட் லாஸ்ட் லீஃப் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டும் பார்த்திங்களா ஃபில்லிங்கோட, அதே மாதிரி ஃபில்லிங் இல்லாமல் லீஃபை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன் போடுறேன். எஸ், ஸோ பார்த்திங்களா லீஃபை கீழே டார்க் பண்ணியிருக்கோம், மேலே வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப தின்னாக முடிச்சிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ரெண்டாவது லீஃப். மூணாவது லீஃப் வந்து கீழே மட்டும் டார்க் பண்ணி மேலே மறுபடியும் தின்னாக முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு லீஃபோட அந்த பிரான்ச்சுக்கும் ஒரு ஒரு விதமான கொடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதுவுமே லுக் ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அண்டு யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுடைய நேம் அண்ட் டெஸ்டிக்கை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைன்னா கமெண்ட்லேயோ நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்தினீங்க அப்படின்னா, ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுடைய சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் வந்து உங்களுடைய பேரை நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிறதால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு 100 சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் சைட்லேருந்து கொரியருக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் நம்ம சைட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம். கொரியர் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளோ வருமோ அது வந்து நான் கேட்டுட்டு சொல்லுவேன், நீங்கள் அது மட்டும் பே பண்ணால் போதும். மோஸ்ட்லி கொரியர் சார்ஜ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, 60-50 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அது மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 100 சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரீ. ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட சேட் பண்ண எல்லாரோட பேரையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ சர்டிஃபிகேட் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பண்ணாமல் கமெண்ட்லையும் தெரியப்படுத்தாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக கிளாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, பட் நீங்கள் எங்களுக்கு கூட காண்டாக்ட்லேயே இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தினா போதும், நான் உங்களுடைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு 100 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நானே வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்டு இதில் இந்த மூணு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். லைக் இந்த மாதிரி லீஃப் மாதிரி போடலனாலும் இந்த கர்வ்டு லீஃப் வந்து நிறைய இடத்துல டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இன்ஸ்டாவில் கேட்கலாம், அப்படி இல்லைனா வந்து கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்தலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை ஃபார் நவ்.